வணக்கம் விவர்ஸ் இது நம்ம மிஸ்டர் தமிழண்ட கிரியேஷன்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஐஏ 2020 இந்த இஐஏக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இது அப்படியே தமிழில் சொல்லணும்னா சூழலில் தக்க மதிப்பீடு இஐஏல என்ன பிரச்சனை இருக்குது இஏஏனா ஃபஸ்ட்டு என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மட்டுமே இல்லாமல் இந்த வீடியோ நாங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழல் மேலே ஆர்வம் இருந்தால் இல்லை கம்பெனி மேலே ஆர்வம் இருந்தால் கம்பெனினால் சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதிக்குது இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாகவே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக சுற்றுச்சூழலையும் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோக்குள்ள போகலாமா வாருங்கள் செல்வோம் இந்த 2020 என்ன பிரச்சனை இந்த உலகத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தை கூட சொல்லிடும் கொரோனா வைரஸ் அப்படின்ட்டு 2020 ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறதும் கொரோனா வைரஸாக இருக்குது பார்க்குறதும் கொரோனா வைரஸாக இருக்குது நம்ம உணர்றதும் கொரோனா வைரஸாக இருக்குது கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் எடுத்ததுக்கெல்லாம் கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு பார்த்து இருந்துக்காங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு நியூஸுக்கு பின்னாடி பல நியூஸுகள் வந்து உலவிட்டுருக்கு இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற திரையை லைட்டாக நவுத்தி பார்த்தீங்கன்னா நமக்காக பல செய்திகள் காத்துட்ருக்கு நம்ம பார்க்காத பல செய்திகள் இந்த கொரோனா வைரஸ் அப்படின்ற ஸ்க்ரீன் வந்து நிறைய செய்திகளை மறைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல சீனாவில் கொரோனா வைரஸ் அப்படின்ற நோய் வந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை கேட்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு வேகமாக பரவிட்டுருக்கு இந்த செய்தி வேறு பார்த்தீங்கன்னா நம்ம பல செய்திகளை மறந்துட்டோம் பார்க்க மறந்துட்டோம் அதில் ஒரு முக்கியமான செய்தி தான் இஐஏ 2020 இப்போ நம்ம இஐஏனா என்ன அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வரலாம் தொழிற்சாலை சுரங்கம் அணை தொழில் வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம்தான் தேவைப்படுற ஒரு விஷயம்தான் இதனால அணை கட்டுறதா இருக்கட்டும் இல்லை தொழிற்சாலை தொடங்குறதா இருக்கட்டும் இதனால சுற்றுச்சூழல் ஒரு நாட்டோட சுற்றுச்சூழல் எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம் அதை தான் இஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்தியாவுக்குள்ளே எப்போ இஏஏ வந்தாங்க இந்த இஏனால் என்ன பண்ண முடியும் இஏஏ நினைச்சா சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இந்தியாவுக்குள்ளே 1994 வருஷம்தான் முதல் முதல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஏஏ கொண்டு வரப்பட்டது இந்த சூழலில் தக்க மதிப்பீடு வந்து 2006 நடைமுறையிலும் வருது இந்த நிலையில சூழலில் தக்க மதிப்பீடு இஐஏ இதை கொஞ்சமா மாத்துறாங்க மாத்தினதுக்கு அப்புறம் புதிய விஷயங்களோட கடந்த மார்ச் 12 வந்து மத்திய அரசால் இது வந்து கொண்டு வரப்படுது இதெல்லாம் போட்டோம் இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது இந்த விஷயத்த ஏன் எல்லாருமே முக்கியமா எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி எழுந்திருக்கலாம் இந்த இஐஏ சூழலில் தக்க மதிப்பீட்டின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை எதுவுமே பாதிக்காதவனும் பாதுகாக்கிறது தான் அதாவது எந்தெந்த விஷயத்தினால சூழல் பாதிக்கப்படுது ஒரு அணை கட்டுறாங்களோ அந்த அணைக்காக ஒரு சூழல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதா இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கம்பெனிக்காக அந்த கம்பெனி கட்டத்துக்காக ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்குதா இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிற ஒரு விஷயம் தான் இஐஏ இஐஏ 2020 யாரெல்லாம் இதை தீர்மானிக்க முடியும் சுற்றுச்சூழலை பாதிக்குது அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டே கேட்பாங்க இந்த இடத்துல சுற்றுச்சூழல் இதனால் பாதிக்கப்படுமா அப்படின்ட்டு கேட்பாங்க இன்னொன்று யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபுணர்கிட்ட கேட்பாங்க இந்த நிபுணர் வந்து ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் சூழலை பாதிக்கும் இல்லை பாதிக்காது அப்படின்றத சொல்லுவாங்க ஆனால் நான் இதுவேற சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இஐஏ ஆனால் இப்போ வந்திருக்க இஐஏ பார்த்தீங்கன்னா பல திருத்தங்கள் செஞ்சு இஐஏ 2020 வெளியே வந்திருக்கு இப்போ புதுசாக வந்த இஐஏனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இப்போ புதுசாக வந்த இஐஏ யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு தான் தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க இஐஏ பல இஐஏ வழிமுறைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையினால சுற்றுச்சூழலுக்கு ஏதோ பாதிப்பு இருக்கா அப்படின்ட்டு வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடக்கும் ஆனால் இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் தப்பிக்கிற மாதிரி இப்போ புதுசாக வந்த இஐஏ சட்டத்திட்டங்கள் இந்த வழிமுறைகள் இருக்கு இதை தொடர்ந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா பல அனுமதிகள் பெற வேண்டியதாக இருக்கும் இந்த அனுமதி பெறுவதையும் தொழிற்சாலைக்கு ரொம்பவே ஈஸியாக மாற்றி கொடுத்துருக்கு இப்போ புதுசாக வந்த இஐஏ 2020 இந்த இஐஏல இரண்டு விதமான அனுமதிகள் இருக்குது ஒன்று வந்து 2006 முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலில் தக்க மதிப்பீட்டுக்காக இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டது அது என்னென்ன குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மத்திய குழு இன்னொன்று வந்து மாநில குழு இவங்க கிட்ட அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை வருதுன்னா இதனால ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து அவங்க சொல்கிறது தான் இவங்களோட வேலை ஆனால் இப்போ வந்திருக்கும் இஐஏ விரிவின்படி இரண்டு அனுமதிகள் வழங்கப்படும்
ஒன்று வந்து வல்லுநர் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க பல ஆய்வுகள் நடத்துவாங்க. இந்த கம்பெனினால இந்த இடத்துக்கு ஏதோ பிரச்சனையா, இல்லை இந்த இடத்துனால இந்த கம்பெனிக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்ட்டு பல ஆய்வுகள் நடத்தப்படும். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைனா தான் அனுமதிகள் தரப்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆய்வுமே இல்லாமல் எந்த வல்லுநர் குழுக்களும் எந்த ஆய்வுகளும் நடத்தாமல் அனுமதி தருது. ஒன்று வந்து வல்லுநர் குழுக்கள் ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் தருது, இன்னொரு வந்து வல்லுநர் குழுக்கள் இல்லாமல் ஆய்வே நடத்தாமல் தர அனுமதிகள். இப்படி பண்ணுறதுனால இது எந்த விதத்திலையுமே மக்களுக்கும் சரி சுற்றுச்சூழலுக்கும் சரி, குறிப்பாக சொல்லணும்னா அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இதை வந்து நான் சொல்லலை, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனங்களும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அவங்களுடைய செயல்பாடுகளை குறித்து அறிக்கையை சமர்ப்பணம் செய்யணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள். இப்போ புதுசாக வந்திருக்க திருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் 6 மாதத்துக்குலாம் அறிக்கையை சமர்ப்பணம் செய்யாதீங்க, 1 வருஷம் செஞ்சால் போதும். 6 மாதம்ன்றதா 1 வருஷமாக மாற்றி பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகமே இல்லை, நிறுவனத்துக்கு தான் இது லாபம். சதுப்பு நிலம் அப்படின்ற ஒரு நிலத்தை நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சதுப்பு நிலத்துக்கு ஆபத்து இல்லை சதுப்பு நிலத்துக்கு அனுமதி தரது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அனுமதிகள் எப்படி தருவாங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அனுமதிகள் எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லுநர்கள் ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் தருவாங்க. இன்னொன்று வந்து எந்த வல்லுநர்களும் ஆய்வு செய்யாமலே ஒரு அனுமதியை தரது. இந்த விஷயத்தை நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா, நீர் வளத்துக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சதுப்பு நிலங்கள் தான். சதுப்பு நிலங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுதா, வேறு எந்த நிலங்களும் பாதிக்கப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறண்ட நிலங்களும் பாதிக்கப்படுது. வறண்ட புல்வெளி காடுகளாக இருக்கும் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தரிசை நிலங்களாக கணக்கு காட்டப்படுது. இந்த மாதிரி கணக்கு காட்டுற மூலியமாக நிறுவனங்கள்லாம் சதுப்பு நிலங்களிலோ இல்லை வறண்ட நிலங்களிலோ அவங்களுடைய நிறுவனங்களை கட்ட முடியும். இது போல பல விஷயங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தர வண்ணம் இருக்கிறதுனால இந்த சூழல் தக்க மதிப்பீட்டு 2020 பல பேர் வந்து எதிர்க்கிறாங்க. இது வந்து சரியில்லை, இது தப்பான விஷயம், இதை கொஞ்சம் மாத்துங்க அப்படின்ட்டு பல தரப்புல இருந்து கோரிக்கையும் விடப்படுது. இப்ப பார்த்த விஷயத்த எல்லாமே ஒரே லைன்ல சொல்லணும்னா, நிறுவனத்துக்கு தரும் பாதுகாப்பை கூட சுற்றுச்சூழலுக்கு தரல. இதுதான் மக்களும் சரி வல்லுநர்களும் சரி இப்போ புதுசா வந்த இந்த EIA எதிராக குற்றம் சாட்டுற விஷயமா இருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சுற்றுச்சூழலுக்கும் நிறுவனத்துக்கும் நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு. புதுசாக கொண்டு வந்த சூழலில் தக்க மதிப்பிட்டு 2020 என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. என் நேரத்தையும் வீணாகிட்டே அப்படின்னீங்கன்னா டிஸ்லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லில் ஆள் எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தமிழில் நன்றி சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். வேற உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரன். டாட்டா, பை பை.